வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்கசத்து துணையோடு பசி இறை மகேந்திரன் தோங்குகின்றேன். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். இப்போ கருத்தத்துவம் பார்த்துன்னு வரோம். கருத்தத்துவத்தில் பசியே தெய்வநிலை, இறையே தெய்வநிலை. பசி இருந்து இறை இல்லை என்றாலும் வாழ முடியாது, இறை இருந்து பசி இல்லை என்றாலும் வாழ முடியாது. அப்போ பசியும் இறையும் தெய்வநிலை. பசி என்பது அந்த இறையை என்ன செய்கிறது என்றது வந்து அறியணும் இந்த உடலில். எல்லாரும் செரிமானம் செரிமானம், உங்களுடைய செரிமானம் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியமாக வாழலான்னு சொல்லுவாங்க. அந்த செரிமானம் என்றால் என்ன? இந்த செரிமானம் என்பது இந்த உடல் என்ன செய்கிறது அப்படின்னு, இது வந்து என்னுடைய புரிதல். இது வந்து இப்போது பல்லில் உள்ள வெப்ப ஆற்றலும் நாக்கில் உள்ள குளிர்ந்த நீரும் சேர்ந்து தான் தாவரன்ற ஒரு உணவை ஆறறிவு மனிதனாக மாற்றுகிறது. முக்கியம் இது. முதல்ல செரிமானம் எங்கே நடக்குது? நாக்கிலையும் பல்லிலையும் தான் முதல் முதல் நடக்குது. இரண்டாவது தான் இறைப்பையில் நடக்குது. இது முன்னதாகவே சொல்லியிருக்கேன். அப்போது தாவரம் என்பது ஓர் அறிவு இருக்கிறது. அந்த அறிவு அந்த உணவை வாயில் போட்டு மெல்லும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிங்க. சத்துக்கள் நாக்கிலையும் இறைப்பையிலையும் சத்துக்கள் உரியப்படுகிறது. இதுதான் எல்லாரும் சொல்லிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னதாக இந்த உடல் என்ன செய்கிறது தெரியுங்களா? தாவரம் என்ற ஒரு உணவை வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்ததும் அந்த தாவரம் என்ற ஓர் அறிவை முதல்ல இந்த உடல் அழிக்கிறது. முதல்ல என்ன செய்யுது? எட்டதுமே ஆற்றலை எடுத்துறாது. அந்த தாவரம்ன்ற அறிவை முதல்ல அழிக்கணும். அழிச்சிட்டு அடுத்து மனிதன் என்ற ஒரு அறிவை அதுக்குள்ளே கலக்கணும். கலந்த பிறகுதான் இந்த நாக்கு அந்த சுவைகளை உறிஞ்சி எடுக்கும். அதுக்கு முன்னாடி சுவை உரியாது. அது எல்லை கடந்து ஹை ஸ்பீடில் நடக்கும். நீங்கள் ஏதோ சிந்திக்கிற மாதிரிலாம் ஸ்லோவெல்லாம் நடக்காது. ஒரு நாலு கடி கடிச்சு நாக்கில் பட்டதுமே அடுத்த செகண்டே வந்து அந்த தாவரம் என்ற அறிவை கம்ப்ளீட்டாக அழிக்கணும். அந்த தாவரம் என்ற அறிவை அழிக்கவில்லை என்றால் இந்த உடல் மனிதன் என்ற தோற்றம் எடுக்காது, தாவரம் என்ற தோற்றம் எடுக்கும். புரியுங்களா? அது ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே சத்துக்கள் உரியப்படுது, சத்துக்கள் உரியப்படுதுன்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பு அந்த அறிவை அழிக்கிறது. எதுக்கு நிதானமாக சாப்பிடுங்க, மென்று ரசித்து ருசித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறது? இதுக்கு தான் முதல். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உணவை மென்னுகிறீர்களோ அதில் உள்ள அந்த ஓரறிவோட அறிவை சுத்தமாக அழிக்கிறது இந்த உடல். அழித்துவிட்டு அடுத்து தங்கிட்டு இருக்கிற ஆறு அறிவை அதில் கலக்கிறது. ஆறு அறிவு அதில் கலந்த பிறகுதான் மனிதன் என்ற ஒரு தோற்றம் எடுகிறது. அந்த மனிதன் என்ற தோற்றம் ஏழு நாள் இந்த உடலுக்குள் வளர்கிறது. இதுதான் வந்து 98 பசின்னு பேசியிருப்பேன். இந்த உடலில் வளர்கிறது அது வந்து. இதை வந்து புரிஞ்சுங்க. இப்போது ஒரு போர்டு இருக்குது. ஒரு போர்டில் வந்து ஒரு தாவரத்தை வரைஞ்சி வச்சுருக்கோம். தாவர உணவு தாவரத்தை ஒரு மரத்தையோ ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கும், இல்லை ஒரு பழமாகவே வச்சுக்கோ, ஒரு பழம் வரைஞ்சிருக்கும். இப்போ அதில் அது இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓர் அறிவு அது. அது வந்து இப்போ மனிதனை அந்த ஓர் அறிவுன்றது மனிதனாக மாற வேண்டுமென்றால் இப்போ தாவரம்ன்ற ஒரு அறிவை அங்கே வரைஞ்சிருக்கோம். இப்போ அங்கே மனிதன் என்ற ஒரு உருவத்தை நம்ம வரைய வேண்டுமென்றால் அந்த தாவரம் என்ற உருவத்தை முதல்ல சுத்தமாக அந்த போர்டில் அழிக்கணும். நீங்கள் அழிச்சிட்ட பிறகு மனிதன் என்ற ஒரு உருவத்தை நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா கிளியராக தெரியும். தாவரம் இருக்கும் பொழுதே அதில் மனிதனையும் வரைஞ்சால் எப்படி இருக்கும்? ரெண்டாம் கட்டணம் இருக்கும். அதுதான் இன்றைக்கி செரிமான சிக்கல். செரிமான சிக்கல்னால் என்னன்னு புரியுதுங்களா? அதை சுத்தமாக அழிக்கணும். நீங்கள் வந்து வேகமாக சாப்பிட்றீங்க, நிதானமாக மென்று ரசித்து ருசி. நீங்கள் எந்த அளவுக்கு உணவை மெல்லுகிறீர்களோ நிதானமாக உதட்டை மூடி அந்த தாவரம்ன்ற அறிவு கம்ப்ளீட்டாக அழியும். அழிந்து விட்டு மனிதன் என்ற ஒரு
அறிவு முழுமையாக அதுக்குள்ளே கலக்கும். கலந்த பிறகு தான் அந்த மனிதன் என்ற தோற்றமே எடுக்கும். அப்போது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு செவுத்துலேயோ ஒரு போர்டிலேயோ தாவரம் என்ற ஒரு மரம் இருக்குது என்றால், அந்த தாவரம் என்ற ஒரு மரம் மனிதன் என்ற தோற்றம் எடுக்கணும் அப்படின்னா, அந்த தாவரன்ற மரத்தை முதல்ல நீங்கள் சுத்தமாக அழித்து எடுத்துடணும். அழிச்சிட்டு அதுக்கு மேலே மனிதன் என்ற ஒரு உருவத்தை வரைந்தால் உருவம் வந்து முழுமையாக தெரியும். தாவரத்தையும் மனிதனுடைய உருவையும் நீங்கள் சேர்த்து அங்கே வரைஞ்சிங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. இது பாதி அது பாதி ரெண்டாம் கட்டான இருக்கும். இதாங்க ரெண்டாம் கட்டான் ஜீரணம், தரங்கட்ட ஜீரணம்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான். இதை புரிஞ்சுங்க நீங்கள் வந்து. அப்போது முதலில் என்ன நடக்கிறது என்றால், அந்த தாவரம்ன்ற ஒரு அறிவை இந்த உடல் ஆறறிவு உள்ள உடல் அறிவு அந்த வெப்ப ஆற்றல் அதை அழிக்கிறது. வெப்ப ஆற்றல் அதை தான் நான் பசின்னு சொல்லிங்கிறேன். அதுதான் உருமாற்றம் செய்வது. எப்படி உருமாற்றம் செய்வது? எது உருமாற்றம் செய்கிறதோ அதுவே தெய்வ நிலைன்னு பேசுகிறேன் நான். உருமாற்றம் செய்யணும். உருமாற்றம் செய்வது தான் தெய்வ நிலை. படைப்போட அறிவு அதுதான். அதுதான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றம் செய்து கொண்டிருப்பதே எதுன்னா வெப்ப ஆற்றல். அதுதான் பசி ஆற்றல்னு பேசுகிறேன் நான். வெப்பம்தான் பசி. இது அப்போ நம்ம வந்து இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ நிதானமாகவும் அமைதி நிலையில் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய செரிமானம் தரமாக இருக்கும். உங்களுடைய செரிமானம் தரமாக இருப்பொழுது உங்களுடைய உயிராற்றல் தரமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உயிராற்றல் தரமாக இருக்கும். தரமாக இருக்கும் பொழுது தான் கருணிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை புரிஞ்சுங்க. செரிமானம் என்றால் என்ன அப்படின்னா, உருமாற்றம் செய்வதே செரிமானம். ஓர் அறிவை ஆறறிவாக மாற்ற வேண்டும். ஆறறிவாக மாற்றுகிறது என்றால் முதலில் அந்த தாவரம் என்ற அறிவை இந்த உடல் அழிக்கிறது. அழித்துவிட்டு மனிதன் என்ற ஒரு அறிவை அதற்குள் கலக்கிறது. அதற்கு மேலே தான் அந்த ஒரு பழமாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், அரிசி சாதமாக இருக்கட்டும், எந்த உணவாக இருந்தாலும் அந்த தாவரம்ன்ற அறிவு அழிந்துவிட்டு மனிதன் என்ற அறிவை இந்த உடல் கலக்கிறது. இதுதாங்க இந்த உடல் செய்யுது, உருமாற்றம் செய்வது. இதுதாங்க தாவரம் என்பது மனிதனாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு வாழைப்பழத்தை உண்ணுகிறோம், அந்த வாழைப்பழம் உடலுக்குள்ளே போய் என்னவாக நடக்கிறது? மனிதனாக மாறுகிறது. மனிதன் என்ற தோற்றம் எடுக்கிறது. அந்த மனிதன் என்ற தோற்றத்தை எடுக்க வைப்பது எது என்றால் பசி. எது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதோ அதுவே உங்களை படைத்ததுன்னு பேசினிருக்கேன். பசிதான் உங்களை படைத்தது. பசி இல்லாமல் எந்த ஜீவராசியும் வாழ முடியாது. பசி என்பது வெறும் உணவு பசி மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. உணவு பசி, நீர் பசி, சுவாச பசி, தோல் பசி, மனம் பசி, காம பசி, ஞான பசி, ஒலி பசி, இது மாதிரி பசிகளில் நிறைய போயினே இருக்கும். சுவாச பசி இல்லாமல் வாழ முடியுமா? சுவாசம் என்றால் என்ன? காற்று. காற்றுக்குள்ள என்ன இருக்குது? சூடும் குளிர்ச்சியும் இருக்குது. இந்த சூடும் குளிர்ச்சியும் தான் மனிதனை வாழ வைத்து கொண்டிருக்குது. என்ன இருக்குது அதுக்குள்ளே? சூடுன்னு சொல்லுவதோட ரொம்ப ஒன்று சிறப்பாக சொன்னால் வெப்பமும் குளிர்ச்சியும். வெப்பம் என்பது பசி, குளிர்ச்சி என்பது இறை. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்கோ. புரிந்துக்குன்னு அமைதி நிலையிலே உணவை உண்ணுங்கள். எச்சில் பரிமாற்றமே கருவறை. இந்த கருவை, இந்த கரு தத்துவத்தை புரிந்து இதை வந்து உலக மக்களுக்கு நீங்கள் வந்து இந்த உண்மையை சொல்லுங்கள். இதை கேட்டு உங்களோட நிறுத்தக்கூடாது. உலக மக்களுக்கு இந்த உண்மையை சொல்லுங்கள். பசியே உங்களை படைத்தது. பசியை உருமாற்றம் செய்வது. அந்த பசியை உடலில் கெடுக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அந்த பசி உங்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வைக்கும். பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பசி இறை ஏக்கத்தோடு உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வேண்டும். பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பசி இறை ஏக்கத்தோடு உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்கசத்து துணையோடு பசி இறை மகேந்திரன் முடிக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம்.